பொய்யும் பயமும். ஆனால் சாதாரணமாக ஒரு தப்பு செய்தபோது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? அது ஒரு அழுக்கு மாதிரி உங்கள் மனசையே உறுத்துகிறது. உடனே இந்த அழுக்கை யாரும் தெரிந்து கொண்டு விடக்கூடாது என்று அதை மூடி மறைக்க தோன்றுகிறது. நியாயமாக தவறுதல் உண்டானவுடன் பிரார்த்தனை பண்ணினால் அந்த பிரார்த்தனையே சோப்பை போல அந்த தப்பை அகற்றிவிடும். அப்படி செய்யாமல் தப்பை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளாமல் மூட வேண்டும் என்கிற போது பொய் சொல்ல வேண்டியதாகிறது. அழுக்கை தேய்த்து கழுவாமல் மூடி மூடி வைத்தால் சீழ் பிடித்த சிரங்காகிவிடும். அது மாதிரி தப்பை மூடியவுடன் அது பொய் என்ற சிரங்காக ஆகிவிடுகிறது. உள்ளத்தை ரொம்பவும் கெடுக்கிற பயங்கரமான சிரங்கு பொய்தான். எதனால் தப்பை மறைக்க பார்க்கிறோம்? ஒன்று, நம்மை மற்றவன் நல்லவன் என்றே நினைக்க வேண்டும் என்ற பொய் எண்ணத்தினால், அல்லது இன்னொருத்தரிடம் பயத்தினால் மறைக்க பார்க்கிறோம். பொய் என்பது சிரங்கு என்றால் பயம் என்பது சொறி மாதிரி. மற்ற பெரியவர்களிடமெல்லாம் உங்களுக்கு நிறைந்த மரியாதையும் மதிப்பும் இருக்கத்தான் வேண்டும். ஆனாலும் அர்த்தமில்லாத பயம் கூடாது. பயம் உள்ள தூய்மையை கெடுக்கிற அழுக்கு. தப்பு செய்தால் கூட அதை உணர்ந்து பணிவுடன் உள்ளபடி பெரியவர்களிடம் சொல்ல வேண்டுமே ஒழிய பொய்யால் மூடி மறைக்க கூடாது. தப்பு செய்தது போதாது என்று பொய்யும் சொன்னோம் என்பது வெளிப்பட்டு நமக்கு மேலும் அவமானம் கஷ்டம்தான் ஏற்படும். உள்ளபடி சொன்னால் பெரியவர்கள் மன்னித்து விடுவார்கள். மன்னிக்காமல் அவர்கள் தண்டித்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு. நாம் தப்பு செய்தோம், அதனால் அதற்குரிய தண்டனையை பெறுகிறோம் என்று தைரியத்துடன் தண்டனையை ஏற்க வேண்டும். தைரியம், சத்தியம் இவையெல்லாம் மன அழுக்கை போக்குகிற சோப் சீக்காய் மாதிரி. பொறாமை இன்னொரு பெரிய அழுக்கு. குழந்தைகளிடம் சுலபத்தில் சேர்கிற அழுக்கு பொறாமை குணம். இன்னொரு பையன் படிப்பிலோ விளையாட்டிலோ நம்மை விட கெட்டிக்காரனாக இருந்தால், அல்லது சில்க் சட்டை போட்டு கொண்டு வந்தால், காரில் வந்து இறங்கினால், முதல் கிளாஸில் சினிமாவுக்கு போனால், உடனே அவனை பார்த்து பொறாமை உண்டாகி விடுகிறது. அது அழுக்கு மாதிரி மனத்தை ரொம்பவும் கெடுத்துவிடும். பலவிதமான சண்டைகளில் நம்மை கொண்டு தள்ளிவிடும். அவனை சண்டை போட்டு ஜெயிக்க முடியவில்லை என்றால் கோல் சொல்லி கொடுக்க தோன்றும். இம்மாதிரி ஒரு அழுக்கிலிருந்து இன்னொரு அழுக்கு என்று வளர்ந்து கொண்டே போகும். இந்த அழுக்கான எண்ணங்களாலே நம் படிப்பிலே கவனம் குறையும், விளையாட்டில் உற்சாகம் குன்றும். இவ்வாறு அறிவு உடம்பு இரண்டையும் பாழாக்கி கொள்வோம். நம்மை நாமே கெடுத்து கொள்வதை தவிர பொறாமையால் வேறு எந்தவித பயனும் இல்லை. படிப்பில் போட்டி. படிப்பில் போட்டி ஒன்றே ஒன்றில் தான் இருக்க போட்டி இருக்க வேண்டும். அந்த பையன் இவ்வளவு நிறைய மார்க் வாங்குகிறானே, நாமும் அப்படி வாங்க வேண்டும் என்ற ஆசையுடன் ஊக்கமாக படித்து போட்டி போட வேண்டும். இந்த போட்டியும் பொறாமையாகி போவதற்கு விடக்கூடாது. அறிவாளியாக நல்லவனாக இருப்பதற்கு போட்டி போடலாமே தவிர பொறாமை கூடவே கூடாது. விளையாட்டிலும் அப்படியே. விளையாட்டு உடம்பை பலமாக வைத்துக் கொள்வதற்காகவும் மனம் உற்சாகமாக இருப்பதற்காகவும் நீங்கள் யாவரும் விளையாட வேண்டியது அவசியம். நான் சொல்லாமலே உங்களுக்காகவே விளையாட்டில் இஷ்டமும் ஈடுபாடும் இருக்கத்தான் செய்யும். இங்கேதான் ஜாக்கிரதை தேவை. உங்கள் படிப்புக்கு சிறிது கூட இடையூறு இல்லாதபடியும் பிறருக்கு எந்த விதத்திலும் இம்சை ஏற்படாதபடியும் உங்களுடைய விளையாட்டு ஆசையை அளவுக்குள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். விளையாட்டு என்றால் மற்றவரை ஜெயித்தாக வேண்டும் என்ற ஆர்வமும் விடாமுயற்சியும் ஏற்படவே செய்யும். ஆகையினால் அதில் போட்டியும் தவிர்க்க முடியாத அம்சமாகிவிடுகிறது. அதனால் தவறில்லை. ஆனால் இது காரணமாக ஜெயிக்கிறவர்களிடம் பொறாமை எண்ணம் ஏற்பட இடம் தரக்கூடாது. விளையாட்டு போட்டி சண்டையாகவும் விரோதமாகவும் ஆகிவிடக்கூடாது. நம்மை ஜெயிக்கிறவனை நமக்கு உதாரணமாக கொண்டு சிநேகம் பாராட்ட வேண்டுமே அன்றி விரோதியாக கருதலாகாது.